யார கூப்பிட்டு உனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ராஜா பேர் சொல்லுனா அதுல கண்டிப்பா நெப்போலியனோட பேர் இருக்கும். ஏன்னா அவரு தோத்ததான் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அவரோட லைஃப்ல எல்லா போர்லயும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஜெயிச்சுக்கிட்டே இருந்த நெப்போலியன் தோக்க ஆரம்பிச்சதுல ஒரு முக்கியமான வார், பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ மட்டும் அவர் ஜெயிச்சிருந்தார்னா யூரோப்லயே நெப்போலியனோட பவர் பரவி இருக்கும். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறத விட நெப்போலியனை பத்தி 10 மடங்கு அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அத்தனை போர்ல ஜெயிச்ச நெப்போலியன் ஏன் இதுல மட்டும் தோத்தார்னா, அன்னைக்கு நெப்போலியனோட ஆர்மியோட பிளான் என்னன்னா, அவங்க எனிமி புருஷியாவை கல்ல 9 மணிக்கே போய் அவங்க எதிர்பார்க்காத டைம்ல அடிச்சு காலி பண்றது. ஆனா 9 மணிக்கு பிளான் பண்ணி 11 மணி வரைக்கும் லேட் பண்ணதுனால இவங்க போய் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணணும்னு நினைச்ச புருஷியா இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணி அட் அ டைம்ல பிரிட்டிஷ் புருஷியான்னு 2 நாட்டு எதிர்க்க சண்டை போட்டதுனால நெப்போலியனோட ஆர்மி தோத்து போயிட்டாங்க. நெப்போலியன் போட்ட பிளான் படியே போயிருந்தா காலைல 9 மணிக்கு இவங்க போய் பிரஷியாவை சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு 11 மணிக்கு வந்து பிரிட்டிஷை சண்டை போட்டு தோக்கடிச்சிருப்பாங்க. ஹிஸ்டரியை மாத்தி எழுதின அந்த 2 மணி நேரத்துக்கு என்ன காரணம்னா நெப்போலியனோட ஹேமரோய்ட்ஸ் பைல்ஸ். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் மெடிசன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பைல்ஸுக்கு ஒரு முக்கியமான மருந்தா அட்டைப்பூச்சி இருந்துச்சு, லீச்சஸ். ஏன்னா ஒரு டைப் ஆஃப் பைல்ஸ்ல லைட்டா வீங்கும், அப்போ இந்த அட்டைப்பூச்சிங்களை வச்சு அந்த வீக்கத்தை அந்த ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணுவாங்க. இந்த முக்கியமான பேட்டில் ஆஃப் வாட்டர்லூக்கு முன்னாடி நாள் நெப்போலியனுக்கு பயங்கரமான பைல்ஸ் கண்டிஷன் இருந்திருக்கு. அப்போ அவரோட டாக்டர் கிட்ட அட்டைப்பூச்சிங்க இல்ல, இப்போ கையில வச்சிருந்தாலே போலீஸ் அரெஸ்ட் பண்ற பயங்கரமான ட்ரக்ஸ் மார்பைன் கொக்கைன்லாம் இருக்குல்ல, ஒரு காலத்துல அது காஃப் சிரப்பாவே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் அது ட்ரக்ஸ் கிளாசிஃபை பண்ணி யாரும் விற்க கூடாதுன்னு சொன்னாங்க. நெப்போலியனோட டாக்டரும் அவர்கிட்ட அட்டைப்பூச்சி இல்லைன்னு லாடனம் அப்படின்ற ஒரு ட்ரக் பெயின் கில்லருக்காக வலி தெரியாம இருக்கிறதுக்காக நெப்போலியனுக்கு கொடுத்துருக்காரு. அதை எடுத்ததுனால நெப்போலியன் தூங்கி அடுத்த நாள் காலைல எந்திரிச்சுக்க முடியாம போய் பிரஷ்யாவை சண்டை போடாம பிரிட்டிஷ்லயும் சண்டை போட முடியாம த கிரேட் வேர்ல்ட் ஃபேமஸ் நெப்போலியனோட ஆர்மி தோத்துட்டாங்க. நான் இதுக்கு ஒரு டயலாக் யோசிச்சு வச்சிருக்கேன், ஒருத்தருக்கு வந்த பைல்ஸ் ஹிஸ்டரியோட ஃபைல்ஸையும் மாத்திருக்கு. சோ இதோட இந்த வீடியோ முடியுது. அதே எஃபெக்ட்ல இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. ரெகுலரா 2வது வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்றதையோ மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரிஷ் கேங், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு புது வீடியோல வந்து பாக்குற வரைக்கும் சோ.